பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பல பிரபலங்கள் ஓவியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ இந்த பட்டியலில் இணைஞ்சிருக்காங்க நடிகை த்ரிஷா. கொஞ்ச நாள் முன்னாடி ஓவியாவுக்கும் காயத்ரி மற்றும் நமிதாவுக்கும் இடையில ஏராளமான கருத்து மோதல்கள் இருந்துட்டு இருந்தது. இதனால ஓவியாவும் பரணி மாதிரியே தனிமைப்படுத்தப்பட்டாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் செம கடுப்பானாங்க. ஓவியா ரசிகர்கள் தங்களோட ஆதரவை ஓட்டுகள் மூலம் உறுதி செஞ்சிருந்தாங்க. இந்த சூழலில் நடிகை த்ரிஷா ஓவியாவுக்கு ஆதரவு தர மாதிரி ஒரு ட்வீட்டை பேரை குறிப்பிடாமல் ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த ஒரு சூழலும் யாராக இருந்தாலும் உலகத்தோட எந்த பகுதியில இருந்தாலும் அது நிஜமாவே இருந்தாலும் அல்லது வேடிக்கையா இருந்தாலும் எளியவர்களை கொடுமைப்படுத்துறது அப்படின்றது கோழைத்தனமான செயல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ட்வீட் ஓவியாவுக்காகவா அப்படின்றது கண்டிப்பா தெரியல. ஆனாலும் கூட இந்த ட்வீட் ஓவியாவுக்கு பொருத்தமா இருக்கிறதுனால த்ரிஷாவோட இந்த ட்வீட்டுக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் த்ரிஷாவோட ட்வீட் ஓவியாவுக்கு ஆதரவா இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் சினிமாவை சேர்ந்த இன்னொரு பிரபலம் ஓவியாவுக்கு ஆதரவா ஓவியாவோட பேரை வெளிப்படையாவே சொல்லி ட்வீட் பண்ணிருக்காங்க. அந்த ட்வீட் கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு. இவங்க எதுக்காக ட்வீட் பண்ணிருக்காங்கன்னா, கடந்த 21ஆம் தேதி வெளியான ப்ரமோ வீடியோல நடிகை ஓவியாவை மத்த எல்லாருமே சேர்ந்து அளவச்சிருந்தாங்க. அதை பத்தின போட்டோஸும் வீடியோஸும் சோசியல் மீடியாஸ்ல வைரலா பரவிச்சு ஓவியாவுக்கு ஆதரவா ஓவியாவோட ரசிகர்கள் களமிறங்கினாங்க. ஓவியாவை அளவச்ச காயத்ரி மற்றும் ஜூலிக்கு எதிராக பல மீம்ஸ்களையும் அள்ளி தட்டினாங்க. இந்த சூழல்ல சினிமாவை சேர்ந்த பிரபலமான பாடகி சின்மயி அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல என்னோட கணவர் மற்றும் குடும்பத்தினர் அப்செட்ல இருக்காங்க, யாரடா எங்க ஓவியா பாப்பாவை அழ வச்சது, நாங்க ஓவியா பாப்பாவை தத்தெடுத்துக்க விரும்புறோம், அதுக்கான விதிமுறைகளை சொல்லுங்க அப்படின்னு விளையாட்டா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபனியான நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நெட் டிவி 5க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.